இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் நலம் தரும் நற்செய்தியில் சந்திக்கின்ற ஒரு பாக்கியத்தை கிடைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் செய்யக்கூடிய நற்செயல் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஞான மேய்ப்பாளர்களுக்காக ஜெபிப்பது. பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 42 நாம் இப்படி வாசிக்கிறோம். அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவர் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சித்தரித்து காமிக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, அது மட்டுமல்லாமல் நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கு முறையிலே ஞான மேய்ப்பாளர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வது என்று ஒரு கட்டளையாக திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த நாளிலே தவ காலத்திலே இருக்கிறோம். இந்த நாளிலே சிறப்பாக நம்மை ஞானத்தில் வழிநடத்துகின்ற நம்முடைய பங்கு தந்தையாக இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிந்த அருட்தந்தையாக இருக்கலாம், அல்லது நமக்கு திருமுழுக்கு கொடுத்த தந்தையாக இருக்கலாம், உறுதி பூசுதல் கொடுத்த ஆயராக இருக்கலாம், யாராவது அருட்தந்தையர்களுக்காக இன்றைய நாளிலே சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். அதை சிறப்பாக செய்யுங்கள். இறைவன் தாமே உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். ஆமேன். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.